ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் தான். எங்கள் அத்தைக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஊருக்கு போயிருந்தோம். அப்படியே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அம்மா வேணாமாடா, ரொம்ப வருஷம் கழிச்சு பம்பு செட்லாம் குளிச்சு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். இது வந்து ஒரு வீக்கெண்ட் வீலாக் தான். சாட்டர்டே மார்னிங் 5:30 கிளம்பியாச்சு. பட்டுக்குட்டி செம குஷி ஆயிட்டாங்க, அவங்களாவே எந்திரிச்சிட்டாங்க நாங்கள் கிளம்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் சொல்லேன்ப்பா. ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்ற. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ, இதுகளும் சரி பண்ணதே. கீழே தள்ளி வைக்க முடியாதா? தூத்துக்குடியில இருந்து சிந்தலக்கரை அம்மன் கோயிலுக்கு வரக்குள்ளே அஞ்சனா குட்டி தூங்கிட்டாங்க. ஃபுல் டைமா ஒரே வேலை, பின்னாடி போக முன்னாடி வர நல்லா ஜாலியா விளையாண்டுகிட்டே வந்தாங்க. பெட்காளியம்மன் கோயில்ல அவ்வளோ பெருசா கோயில்ல ஸ்டாச்சு இருக்கும், செமையா இருக்கும் பார்க்கவே. பட்டுக்குட்டி தான் தூங்கிட்டாங்க. ஃபைனலாக தூத்துக்குடியிலேருந்து விருதுநகருக்கு ரீச் ஆயாச்சு. அப்படியே செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பட்டுக்குட்டியும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. கார் வாங்கி, கார்லேயே வாங்கி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் விருதுநகருக்கு வரோம். ரெண்டு பேரும் அம்மா அப்பா கிட்டே யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை நாங்கள் விருதுநகர் கிளம்பி வரோம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தாச்சு. பொய் சொல்ல கூட தெரியல, கேஷ் ஆன் டெலிவரி காசு கொடுக்க தேவலமான்னு சொல்றேன். எங்க அம்மாவும் சரி நம்புறாங்க. எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி, அம்மா டெலிவரி வருது வெளியில வாங்க வாங்கன்னு சொல்லி வச்சேன். அம்மா வெளில வந்துட்டாங்க. நான் செஞ்ச பைனாப்பிள் கேக்கு செம்மையா சூப்பர் சாஃப்டா இருந்துச்சு. ஐசிங்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அவல்ல கேக் வந்து ரொம்ப சேஃபா வந்துச்சு, அந்த ஜில்னஸ்லாம் குறையவே இல்லை. இன்னைக்கு பர்த்டே பேபிக்கு ஸ்பெஷலா பிரியாணி, சோயா சங்க்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஹாய் சொல்லுங்க டாடி. ஹாய். யே சொல்ல மாட்டோம். யே ரொம்ப குஷியா பாத்தே. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? இதான் பட்டு ஓடலாம். நீ நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறக்கு ரெடி ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் பர்மா கடையில போய் சாப்பிட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அஞ்சனாக்கா ஆச்சு கூட தான் இருப்பேன்னு சொல்லி அங்கிட்டு ஓடிட்டாங்க. பூரியே எதுவும் வேண்டாம், எனக்கு இட்லி தான் பிடிக்கும்னு சொல்லி என்னை மாதிரி உட்காந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பூச்சி இருக்கு.
பட்டுக்கு சித்திக்கு ஒரே வேலை தான். சித்தி என்ன பண்ணாலும் பட்டுக்குட்டி அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க, பின்னாடியே போவாங்க. சித்தி வந்து அவங்க சாப்பிட்றத பங்கு கேட்டக்கூடாதுன்னு அவளுக்கு வேற ஷேரிங் கொடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நிறைய திருடக்கூடாது. ஓகே பாய் அஞ்சனா. பாய். அம்மா வேணாமாடா, அம்மா வேணாமா, அம்மா வேணாமா, தேண்டா மம்மி கிளம்புங்க மம்மி. செல்ல குட்டி கண்ணு. ஏய் எங்க போறோம்டா? எங்க போறோம் நம்ம? அண்ணே சீர மிட்டாய் சாப்பிட்டு இருக்கேன்னு உட்காந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அப்படியே முன்னாடி கிளம்பியாச்சு, நாங்க அப்படியே பின்னாடி எங்க கார்ல வந்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு சொல்லு. கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கிய? ஃபர்ஸ்ட் டைம் வரல? தோப்புல போய் தண்ணில ஆட போறா ஜாலியா. Meanwhile அப்பா காதுக்குள்ள போய் கத்துனே இல்ல, அப்பா பயமுடுத்து. ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு, செம ஹாப்பியாக இருந்துச்சு. பட்டுக்குட்டி எங்கள் அம்மா கூட வந்துட்டாங்க, இப்போ நாங்களும் வந்து ரீச் ஆகிட்டோம். பம்ப் செட்டெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும், அங்கே போய் தோட்டத்தில் போய் குளிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பம்ப் செட்டுக்கு குளிக்க போக போகிறோம். டைமிங்களா எங்கள் அம்மா பொங்கல் வச்சுருவாங்க, எங்கள் ஐயா மொட்டை போட்டுடலாம், அதான் பிளானு. ஸோ ஃபைனலாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு வந்து இறங்கியாச்சு. சொன்னாலே அவ கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிருவா. இப்ப எல்லாமே மாறிடுச்சு, இப்படி எல்லாம் அவளை நிறைய தடவை அழ வச்சிருக்கேன், எல்லாமே பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை எது கிடச்சிச்சினாலும் அவர் செம்ம ஹாப்பி ஆகிடுவார். இது வந்து நார்மல் கான் தான், அது வந்து பேபி அப்படின்னு வளரலை. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வா பறிப்போம் பறிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கை நல்லா குளிச்சுட்டு வரும்போது பறிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தெரியுமா இந்த செடி பார்த்தீங்கன்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதோட இதில் வந்து. ஓ இந்த தோப்போட வியூவே ரொம்ப சூப்பராக, செமையாக பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஏன் அவ்வளோ மரமாக வாழை தோப்பு சூப்பராக வச்சுருப்பாங்க. இன்னும் இதை தாண்டி உள்ளே போய் நம்ம குளிக்கிறதுக்காக போகணும், பம்ப் செட் இருக்கும் அங்கே தான். சரி சரி அதை வச்சுக்கலாமா. எல்லாரும் ஃபேமிலியாக போ. இங்க வந்து என் கசின்ஸ் கூட அப்படி விளையாண்டுருக்கோம், செம்ம மெமரிஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து எல்லாமே என்னோட சைல்டுஹுட்ல மறக்கவே முடியாத பிளேசஸ். இப்போ வந்து பட்டுக்குட்டி கூட வந்தாச்சு. வந்தோடனே போடுவாங்க, காலை மேல ஏத்தி வச்சுக்கோங்க. என்னோட அப்பா பார்த்தாருன்னா டென்ஷன் ஆயிட்டு வர, அதான் மச்சான் சொல்லாதீங்க மச்சான்னு சொல்லிட்டு இருக்கா தனுஜா. எது நம்ம வீடா கேக்குறா? கேரு நம்ம வீடுனா வீட்டுக்குள்ள உட்காரும், நம்ம வீடு இல்லன்றது வாசல்ல உட்கார்ந்திருக்கோம். தெருல பார்த்தா வேறவங்க வீடுன்னு அர்த்தம். பம்ப் செட் ஆன் பண்றவங்க வெளில போயிருந்தாங்க, அவங்கள ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருந்தோம். ஃபைனலா அவங்களும் வந்துட்டாங்க. என்னடாச்சு இது பட்டு? பட்டு ஜம்ப் பண்ணு, ஜம்ப் ஜம்ப். பட்டுக்குட்டியும் செம்ம ஹாப்பியா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஓடியாச்சு. ஃபீவர் இருந்தனால ஹாப்பியா ரிலாக்ஸா அப்படியே சோலமா சூப்பரா பம்ப் செட்ல குளிச்சு விளையாண்டு இருந்தாச்சு. செம்மையா ஃபன்னா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து போனோம்னா தொட்டியே பத்தாது, அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து போய் விளையாடுவோம். இப்போ ரொம்ப சோலோவாக குளிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் நானும் என் தங்கச்சியும்.
நானும் என் தங்கச்சி செம்மையாக ஜாலியாக குளிச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். பட்டுக்குட்டி காய்ச்சல் அடிக்கிறதுனால வேகமாக குளிச்சுட்டு ஓடிட்டாங்க. சூப்பராக ஃபன் ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கு டே ஃபுல்லாகவே. நாங்கள் ஒன் ஹவர் கிட்டேயாவது குளிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். பட்டுக்குட்டிக்கு லைட்டாக குளித்ததுக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பம்ப் செட் ரூமில். நிறைய நத்தை இருக்கும், அவ்வளோ நத்தை பார்க்கலாம் இங்கே வந்து. அப்படியே நிறைய தண்ணி ஓடுற தண்ணியிலலாம் அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்கும், நம்மளுக்கு உயிரோடே தெரியும் நல்லா. அவ்வளோ சூப்பராக நத்தை எல்லாமே இருக்கும், நிறையா பூச்சியுமே இருக்க தான் செய்யும் இங்கே வந்து. பம்ப் செட்லேருந்து உழுகிற தண்ணியே நம்மளுக்கு ஏதோ ஸ்பா பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ரிலாக்ஸிங்காக இருக்குது, நல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கோயிலில் எங்கள் அம்மா பொங்கல்லாம் வச்சு சூப்பராக சாமிக்கு இலையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. போனோன்னே சாமி கும்பிட்டுற வேண்டியதான். ஃபைனலாக அப்படியே கிளம்பியாச்சு எல்லாருமே. அங்கே அவ்வளோ மாலை மரத்தில் இலையெல்லாம் வெட்டி அவங்க வந்து கடைக்கு கொண்டு போக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சனா குட்டி போஸ் கொடுக்குது கை கிடைக்கிறேன். வந்து பச்சையாக வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கோயிலுக்கு வந்து அப்படியே கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட்டுக்குட்டி வந்து இல்லை நம்ம தூத்துக்குடி வேண்டாம் விருதுநகரே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு யார் போவாமா? அவளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவள் வந்து எங்கள் அம்மா கூட தான் இருந்தா, என்கிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லியாச்சு. வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுட சுட நாங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் டைம் வந்துருச்சு. நாங்களும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மீல்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கடையில் ஜிகர்தண்டா மட்டும் ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சு, என்னோடய ஃபேவரேட். ஓகே ஐமாக் பை சொல்லிடு. சரி சரி பார்த்து பார்த்து ஆச்சு என்ன செய்வேன் இருக்காங்க. ஆச்சு என்னது எப்போ நல்வாங்க? ஆச்சு ஆச்சு எப்போ வருவாங்களா? ஆச்சு சிச்சி சாங்கன்னு எனக்கு தோஸ்தானா. ஓகே இந்தாங்க. அண்ணா குட்டி ஜூஸ் குடிக்க இதை வந்து அப்படியே ரேக்குள்ளே வைக்க இதே வேலையாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜூஸ் இருந்தனால எங்கள் அம்மா விட்டுட்டு என் கூட வரவே செஞ்சா. அம்மா எங்கள் அத்தை எல்லாருமே இன்னொரு காரில் விருந்தினர் கிளம்பியாச்சு. நாங்கள் மூணு பேரும் அப்படியே தூத்துக்குடி கிளம்பி வந்தாச்சு. குட்டி ஒவ்வொருதான் வச்சு வச்சு பொழுது போகலன்னு விளாண்டுக்கிட்டே வந்தாங்க. அப்படியே இந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் இருக்குது, அது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அந்த சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆச்சு கூட தான் போகிறேன். என்ன விருந்தினர் போகிறேன்? என்ன இல்ல எதுவுமே தரக்கா, நீ எதையுமே அமுக்க கூடாது. உட்காந்தா வலுக்குதாக்கா நீ.
எப்போதும் என்ற அன்பு இருக்காரு. அது பெட்டாவே ஆக்கிட்டியா நீ? என்னடா செய்த, இது யார் வச்சு போட்ட? நானா. எதுக்குடா? நான் தூங்கிட்டு இருந்தேன். உமா பையாச்சி வச்சு போட்டுட்டான். நீ இங்க நிக்க கூடாது. அஜனா அஜனா அம்மா பிடிச்சிட்டு வா. சேட்டை பிடிச்ச நல்லா தூத்துக்குடி ரீச் ஆயாச்சு. சிக்கன் பிளாக் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.